இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சோ இப்ப ரிசல்ட் வந்து எல்லா நிறுவனங்களோட ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்கு. சோ வந்துருச்சு பாதி நிறுவனங்களுக்கு. சோ இதுல வந்து எந்தெந்த செக்டர்ல என்னென்ன நிறுவனங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அதுல நம்ம வந்து இப்ப முதலீடு செய்யலாமா அப்படின்றத பத்தி தான் வந்து பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்த ரிசல்ட்ல எந்தெந்த செக்டர்ல என்னென்ன நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அந்த நிறுவனங்களை முதலீடு பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்க சார். துறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து முக்கிய துறைகள் சார்ந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்றது வந்து, நம்ம ஆரம்பத்துல எது வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி துறை வந்தது. ஐடி துறையில அந்த பெரும்பான்மையான நிறுவனங்கள், அதாவது முக்கிய நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தை ஏற்பாடு லாபம் கம்மியாயிடுச்சு. அதனால என்ன ஆக ஆரம்பிச்சது, அந்த துறை சார்ந்த எல்லா பங்குகளும் விலை இறக்கும். அது நீங்க டிசிஎஸ்ல ஆரம்பிச்சு, இன்ஃபோசிஸ்ல ஆரம்பிச்சு, எஸ்சிஎல் டெக்ல ஆரம்பிச்சு, விப்ரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வட 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 உச்சத்துல இருந்து இறங்க ஆரம்பிச்சது பார்த்தோம். சில பங்குகள்லாம் 20%, 30%, 35% என்ற அளவுக்கு, சிலதெல்லாம் 40%, பாதிக்கு பாதி அப்படின்னானதெல்லாம் கூட இருக்கு. இந்த நிலைமையில ஐடி துறையெல்லாம் இறங்கியிருக்கு. இப்ப இதுல உடனே போய் முதலீடு பண்ணலாமானா வேணாம், வெயிட். ஏன்னா இந்த துறையில இன்னும் வந்து சரியான கிளாரிட்டி வரல. அடுத்து வரக்கூடிய காலாண்டுகளில் இன்ஃபோசிஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபோசிஸ மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கலாம், ஆனா மத்தவங்க யாரும் அந்த மாதிரி சொல்லல. இன்னும் வந்து ஒரு பெட்டரான ஒரு எதிர்காலம் இருக்கலாம். அதனால இந்த துறை சார்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி போடுங்க உங்களுடைய முடிவை வாங்குறத, பட் இன்ஃபோசிஸ கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ஆலோசனையா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும். அவங்க ஒரு இன்ஃபார்மேஷன் எடுக்கிறதுக்காக, சரியா? எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அவங்க யோசிக்கணும், அவங்களும் கொஞ்சம் இதை தகவல் தெரிஞ்சு அவங்களா முடிவெடுக்கணும். அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங் அப்படின்னு சொன்னாக்க, வங்கித்துறை எதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் வந்து எங்க வந்து நிக்குதுன்னா, வங்கித்துறை, பேங்கிங் செக்டர் இஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங். அப்போ வங்கித்துறை அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் அதில் தென்பட ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டா பிரிக்கிறோம் நம்ம. ஒண்ணு வந்து தனியார் வங்கிகள், இன்னொன்னு வந்து பொதுத்துறை வங்கி, பப்ளிக் செக்டர்ஸ். இதுல தனியார் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அசத்திட்டாங்க. அவங்களுடைய வாழ்நாள் இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ராஃபிட் அப்படின்ற சொல்ற மாதிரி அது ஒரு பெரிய சாதனை அது. அதனால ஐசிஐசிஐ பேங்க் எப்பயுமே ஒரு வாங்குற கட்டத்துலதான் இருக்கும். இறங்கும், எஃப்ஐஸ் விற்கும் போது இறங்கும், எல்லா பங்கும் இறங்கும். ஆனாலும் இந்த பங்குகள்லாம் வந்து கவனத்துல வச்சுக்கிறோம், நம்ம அடுத்த 2 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுவோம், இல்ல அட்லீஸ்ட் 2 குவார்டருக்கு கூட நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இப்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கனாவே அடுத்த குவார்டர்ல எதிர்பார்ப்பு எகரும் இல்லையா? சோ அதை நோக்கிய ஒரு நகரும் இருப்பதற்கான வாய்ப்பு. அதே சமயம் இந்த வங்கிகள் எடுத்தீங்கன்னா, தனியார் வங்கிகள் அப்படின்றத தாண்டி பொதுத்துறை வங்கிகள்லாம் சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பெரிய தனியார் வங்கிகளோட ஏற்றம் என்பது முன்னாடி சூப்பரா இருக்கும், அதனால அதை போடலான்றது போய் மத்த பொதுத்துறை வங்கியில போட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லயே இப்போ. அதுவும் நான் சொல்றது வந்து எக்ஸாம்பிளுக்காக சிலதை சொல்றேன். பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 ரூபாயிலிருந்து 105 ரூபாய், என்ன பர்சன்டேஜ் இதெல்லாம் ஓகேவா? 25 ரூபா ஏற்றம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம், 20-20% சாதாரணமா குறுகிய காலத்துல. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுவும் பாத்தீங்க அப்படின்னா மடமடமடன்னு எங்க அது இருந்துச்சோ, ஏழை பெருசா இறங்கினாலும் கூட மீண்டும் ஏறி அந்த உச்சத்துக்கிட்ட அப்படியே போயிடுச்சு. பொதுத்துறை வங்கியில் ஒரு கண் வச்சுக்கலாம், அதெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 விஷயம் அதுல, கிரெடிட் ஆஃப் டேக், அந்த நிறுவனங்களோட வியாபாரமே அதிகமான கடன் கொடுத்தல் தான் இல்லையா? சோ அந்த கடன் கொடுத்தலும் கூடியிருக்கு. அதே சமயம் வாரா கடனுடைய அளவுன்றது நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதான் வந்து லாபம், ஒரு பானையில லாபம் இருக்குன்னா அதுல ஓட்டம் இருந்தா எப்படி இருக்கும், அது வழியா வெளியில போயிடும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த வாராக்கடனாலும் கூட. ஆனா இந்த முறை அப்படின்னு பார்க்கும்போது பொதுத்துறை வங்கிகள் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல வராங்க, அதனால அதன் மேல ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. தனியார் வங்கின்னு எடுத்தீங்கன்னா, கொட்டாக் பேங்க்ல வந்து நல்ல லாபம் கட்டினாங்க, ஆனா வாராக்கடன் ஜாஸ்தி ஆகி அது வந்து இப்போ வாங்கும் நிலையில இருந்து நம்ம தள்ளி வைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அதாவது லாபத்தை மட்டுமே கணக்குல எடுத்துக்க கூடாதுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல லாபம் தானே காட்டியிருக்காங்க, ஏன் வாங்கக்கூடாது? இல்ல, நல்ல லாபம் காட்டியிருக்காங்க, அந்த பானையில ஓட்டர். சோ அதனால நம்ம அதை போய் நம்ம காசு போட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ரெட் செட்டு அதுக்கான பிரைஸ்னு ஒன்று வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும். இது ஒரு பக்கம். இப்ப நான் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் சொன்னேன், ஒண்ணு மோசமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய துறையும், இன்னொன்னு அபரிமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையும் சொல்லியிருக்கேன், ரைட்டா? சோ இதுல இருந்து சில நிறுவனங்களை பத்திய தகவலும் நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல் விஷயம், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்,
இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்கோட நிலைமை என்னன்றதை நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ வங்கித்துறையில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டெம்ப் பண்ணக்கூடாது யாரையும் அப்படின்றது நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவோம். எல்லாமே எஸ் பேங்க் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாரும் எஸ் பேங்க் என்னன்னா எல்லாரும் சின்ன ஷேர் ஐ மீன் விலை வந்து 12 ரூபா 13 ரூபா இருந்தால் அமுக்கு நல்லா நம்ம பெருசாகிடும்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு உந்துதல் உண்டு. அதுவும் சிறு முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் ஒரு டிசிஎஸ் பங்கு வாங்க எவ்வளோ ஆனால் 3000 அதை விடுங்க சார் எனக்கு ஏதாவது 10 ரூபா 5 ரூபா ஏதாவது தான் சொல்லுங்க அப்படிதான் எல்லாம் யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கிற தப்பு பொதுவாக நீங்கள் வந்து 10 ரூபா பங்கு வந்து 3000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒரு டிசிஎஸ் பங்கு 3000 ரூபாய்க்கு வாங்குறது வந்து சேஃபானது அது வந்து சரியான முடிவாகிறது. ஸோ இங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா எஸ் பேங்க் பத்தி சொல்றமே 12 ரூபா 13 ரூபா பேங்க் அதனால வாங்கி தள்ளிடலாம் அப்படி யோசனை கிடையாது. பட் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் சர்ப்ரைஸா கூட இருந்தது. மார்க்கெட்டுக்கு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50% ஜம்ப், ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஒரு 9.6% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபண்டமெண்டலா தான் யோசிக்கிறோம். இது வந்து ஒரு 13 ரூபா கம்பெனி அப்படின்னாலும் நம்ம யோசிக்கல. அதனால எஸ் பேங்க்கும் அப்படின்றது வந்து கொட்டாக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ ரிஃபைனரி மார்ஜின் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால அது ஒரு பாசிட்டிவான டெக்டரில் இருக்குது. பட் அது கொஞ்சம் ட்ராபேக்ஸில் தான் உங்களுக்குள்ள இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பட் ஜென்ரலி எல்லா ஃபால் வந்தாலும் ரிலையன்ஸை பை பண்ணலாம் அப்படின்றதான் நானும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் ரிலையன்ஸ் இப்போ இருக்கிற நிலைமையில கொஞ்சம் ட்ராப் வரும், அதனால அவசரப்பட்டு நீங்கள் ஒன்றும் இப்போ முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் அப்படின்றது நான் சொன்னேன், போன ப்ரோக்ராமில் கூட சொன்னேன், மெட்டலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மெட்டல் வந்து இட் பிகம் அ பிளாக் ஹார்ஸ், ஒரு பெரிய டேர்னர் உண்டு, அதில் பெரிய ஜம்ப் கூட வரலாம். அது உண்மைதான், மெட்டல் வந்து கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு இந்த இறங்குற மார்க்கெட்லேயும் கொஞ்சம் வலிமையாக தாங்கி பிடிச்சது. ஆனால் அதில் கூட எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட். டாடா ஸ்டீல் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்து, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற எல்லா துறை சார்ந்த நிறுவனம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் ரிசல்ட். அதே துறை சார்ந்த ஜிஎஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் ரிசல்ட். ஒரே துறை தான். இப்போ நம்ம வந்து மெட்டலில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு 19 ரூபா சொல்லிட முடியாது. ஸோ அப்போ நீங்கள் மெட்டலில் போடுறதா இருந்தால் எந்த மாதிரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது, எதை தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு நம்ம ஜிஎஸ்டபிள்யூ தவிர்க்கலாம், எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டாடா ஸ்டீலில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு விஷயம். இது வந்து ஏறக்குறைய மற்ற மெட்டலுக்குமே கூட பொருந்தும். நான் சொல்றது இப்போ டாடா ஸ்டீல் ஸ்டீல் சொல்றதை தாண்டி இங்க ஜிங்க் அது கூட நல்ல ஒரு லாபத்தை காட்டியிருக்கிற ஒரு நிலைமையில பாக்குறோம். ஸோ மெட்டல்ன்றது ஒரு நல்ல செக்டரா எடுத்துக்கிறோம். ஆனா என்ன பண்ணும், அதுல கொஞ்சம் ஜலிச்சுதான் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்ப ரிசல்ட் வந்தக்கூடிய சில முக்கிய நிறுவனங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வங்கித்துறை அப்படின்றதுல வந்து இன்னும் கொஞ்சம் தனியார் துறையில கூட சில அதை எடுத்துக்கலாம். வங்கித்துறைன்னு சொல்லும்போது பொதுவாக வங்கி, ஆனால் ஃபினான்ஸ்னு வரும்போது இன்னும் என்பிஎஃப்சி எல்லாமே அதுக்குள்ள வரும். என்பிஎஃப்சியில் சிலதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம், வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது இதுவரைக்கும் பெருசாக ஏறாத, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா எம்என்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பெரிய அளவில் ஏற்றம் காணாத நிறுவனங்கள், ஆனால் இப்போ திசை திரும்புவதற்கு தயாராக தான் இருக்கும். ஆனால் ஒரே தடவை வாங்கிடக்கூடாது, நம்ம தங்க விதிமுறை பயன்படுத்திக்கணும் இல்லையா, ஒவ்வொரு இறக்கத்திலும் 3-5 வாங்குறதுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தாக்கா இந்த எஃப்எம்சிஜி செக்டர். ஸோ எஃப்எம்சிஜியில் நான் சொல்ல முதல்ல சொல்லிக்கிட்டே வந்தேன், எஃப்எம்சிஜி கொஞ்சம் ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டே வாங்க. ஆனால் எஃப்எம்சிஜி அப்படின்றதா இப்போதைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு நுகர்வு அப்படின்னு சொல்றத நம்பி இருக்கிற ஒரு துறையாக பார்க்குறோம். அதனால உள்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே மார்க்கெட்ல ஹெச்சிஎல் அப்படின்றது மிக சிறப்பான ஒரு நிலையில இன்னமும் இருந்துகிட்டு இருந்த பார்க்குறோம். அதனால வி ஆர் சீயிங் ஸ்ட்ராங் குரோத் இன் தட். அதே மாதிரி டாபர் மாதிரியான நிறுவனங்களும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் குரோத் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரிசல்ட் பேஸ் பண்ணி இந்த டிஸ்கஷன் நீங்க காலாண்டு முடிவு வச்சுதான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால காலாண்டு முடிவு எந்த கம்பெனி எல்லாம் சரியா கொடுத்துருக்கு அப்படின்றத நான் சில அதை இங்க எடுத்து போட்டு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ அதனால இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் இந்த எல்ஐசி பத்தி பேசிட்டே இருக்கும்போது எல்ஐசி ஏன் இறங்கியது, இந்த யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே பிரைஸ் எல்லாம் ஏன் இறங்கிச்சு ஏன் இறங்கிச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க யோசிக்கும் போது அதனுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து ஒரு 18% வந்து குறைஞ்சது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஸோ அதனால அந்த லாபம் குறையிறது வந்து நமக்கு இப்போ என்ன சொல்றது பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்போ நம்ம தெரிய வருது. ஆனால் மார்க்கெட் ஏற்கனவே அதை ஸ்மால் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து அப்படின்றது. ஆனாலும் அடுத்த 2-3 quarters ரிவைவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆக நீங்க கேட்டதுக்கான பதிலா நான் ஓவராலா செக்டார் வைஸும் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், அதுல இருக்கக்கூடிய சில சிறப்பு நிறுவனங்களையும் சொல்லியிருக்கிறேன். இது வந்து நடந்துகிட்டே இருக்குது, நம்ம வார வாரம் கூட நம்ம பேசலாம். இப்போ வந்திருக்கிறத வச்சு சொல்லுறோம், இன்னும் தொடர்ந்து வர இருக்கிறது. ஆக்சிஸ் பேங்க்லாம் சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டாக கூட கொடுத்துருக்குறாங்க, டபுள்
ஆகிற மாதிரி இந்த மாதிரி வர வர நம்ம அதை அப்டேட் பண்ணணும். ஓகே சார். ஸோ இப்போதைக்கு வந்து ரிசல்ட் வந்த நிறுவனங்கள்ல வந்து எதெல்லாம் நல்லா இருக்கு, எந்த செக்டர்லாம் நல்லா இருக்கு, எதுல இப்ப நம்ம வந்து கவனத்தை செலுத்தலாம் அப்படின்றதுக்கு நிறைய செக்டர் நிறைய நிறுவனங்கள் வந்து எடுத்து வச்சு இதை அவாய்ட் பண்ணுங்க இதை வாங்குன்னு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சே கொடுத்துட்டீங்க. ஓகே சார். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம சாரோட கிளாஸ் பேசிக்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து வீக்கெண்ட்ல மட்டும் வந்து ஒன் டே கிளாஸா போனது, இப்போ உங்களுக்கு அஞ்சு நாளா வந்து பிரிச்சு காலையிலே வந்து 6 to 7 வந்து கொடுக்குறாங்க. ஸோ காலையில டைம்ல வந்து உங்களுக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க இந்த பேசிக் வகுப்பை வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜை நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஃப்ரீ. அந்த செகண்ட் ஸ்டேஜ் என்னன்றதை நம்ம வந்து சார்கிட்டயே கேட்கலாம். சார் இப்போ நம்ம வந்து புதுசா வந்து இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம போறோம். ஸோ புது அந்த இதை பத்தி சொல்லுங்க சார், ஸ்டேஜை பத்தி. ஆமா, இது ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு காலேஜ்ல சேர்ந்தா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சு ஒரு கிராஜுவேஷன் வாங்குறோமோ அந்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கோனா, முன்னாடி தனித்தனியா ஓகே வாங்க நம்ம ஒரு கம்பெனி போர்ட்ஃபோலியோ எப்படி தயார் பண்றதுன்னு படிக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சரி நம்ம எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலான்றதெல்லாம் எப்படி சார்ட் ரீட் பண்றது, அது மாதிரி ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பண்ணக்கூடிய ஏரியாவை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு தனித்தனியா படிச்செல்லாம் தாண்டி ஒரு பேக்கேஜா மூணையும் ஒன்னா சேர்த்து அவங்க வந்து இந்த ஒரு மாத கல்வியா, முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல கொஞ்சம் அவங்களுக்கு சாலிடா இருக்கும் கஷ்டமா இருந்தது ஒரே நேரத்தில் படிக்க, அதை கொஞ்சமா படிக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த கோர்ஸை வந்து ஒன்னா சேர்த்து ஒரு கோர்ஸா மாத்தி பிளஸ் ஒவ்வொரு நாளும் 8 to 9 ராத்திரி படிக்கிற மாதிரி ஒரு 4 வாரங்கள் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 4 வாரங்கள் படிக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்கிறோம். அதனால அவங்களுக்கும் தினம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி சொல்லுவா இருக்கும். அதே சமயம் டெய்லியுமே வந்து நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம்ன்றத வந்து கம்பெனி வைஸ் அனலைஸ் பண்றது, நாளைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணலாம்னு அனலைஸ் பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் லைவா அவங்கள அதாவது நாளைக்கு பணம் பண்றதுக்கான வாய்ப்புகளை கூட படிக்கலாம். இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு பணம் பண்ணலான்றது கூட நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா மார்க்கெட்டை ஒட்டி, ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மீட் பண்ணிட்டே இருக்க போறோம், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ராத்திரி பார்க்க போறோம், நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் நல்ல ஒரு லைவா எடுத்துட்டு போறதுக்காகவும் கொஞ்சமா படிச்சா நல்லா மனசுல பதியும் அப்படின்றதுனால அந்த 1.5 hours 1.5 hours அப்படின்னு சொல்லிட்டு 4 வாரங்கள் திங்கள் செவ்வாய் கொடுக்கறதுனால கொஞ்சமா அவங்க கடிச்சு மென்னு முழுங்கலாம். அதே சமயம் கோர்ஸும் பாத்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியாது அப்படின்றத தாண்டி கம்ப்ளீட்டா உள்ள வந்தோம், பேசிக்ஸ்ல ஆரம்பிச்சு எஃப்என்டோ வரைக்கும் கம்ப்ளீட் நாலேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி, நான் வந்து நான் டிகிரி வாங்கினேன் அப்படின்னு சொன்னா அதுல இருக்க சிலபஸ் பூரா எனக்கு தெரியும்னு அர்த்தம். அந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்ஸ் அதை நம்ம கொண்டு வந்துடும். ஓகே, சூப்பரான எல்லா இதுவுமே வந்து நீங்க வந்து வார வாரம் படிச்சீங்க இல்லையா, டெக்னிக்கல் அண்ட் வந்து ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு வரிசையா வந்து ஒரே பேக்கேஜ்ல வந்து கிடைக்குது அண்ட் ஆஃபர்ல கிடைக்குது குறிப்பா. ஸோ நீங்க வந்து மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் பேசிக் வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் 1st வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 கிளாஸா காலையிலேயே வந்து நீங்க முடிச்சுட்டு நீங்க வந்து அடுத்த வேலையை பார்க்க போகலாம், அந்த அளவுக்கு ஃப்ரீயா தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடிஸ் எல்லாமே நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர்ல கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 1 month பேக்கேஜ் கிளாஸாவே வந்து டோட்டலா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அப்படியே கொடுத்துடுறாரு. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 crore கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 months ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.